வாழ்வு தரும் இறைவார்த்தை பொதுக்காலம் 14 வாரம் முதல் வாசகம். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 1-4 மற்றும் 8-9 முடிய. ஆண்டவர் கூறியது, இஸ்ரேல் குழந்தையாயிருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகிப்போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடைபயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். புனித மத்தே எழுதி நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 7-15. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றல செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்புக்காக எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேலே தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் குமர பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவார்த்தை வாசிப்போம், இறைவழி நடப்போம். சிந்தனைக்காக சில வரிகள். கடவுளின் நிபந்தனையற்ற அன்பை இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. தாயைப் போல உணவு ஊட்டி, தந்தையைப் போல கையில் ஏந்தி, நடைபயிற்றுவித்து பராமரிக்கும் பெற்றோரின் தூய அன்பாக கடவுளின் அன்பும் இரக்கமும் செயல்படுகின்றன என முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மறுதளித்தாலும் மறவாமல் அன்பு செய்யும் கருணை மனம் வெளிப்படுகிறது. கொடையாக பெற்றுக்கொண்ட கடவுளின் நிபந்தனையற்ற அன்பை பலன் எதிர்பார்க்காமல் கொடையாகவே வழங்க நற்செய்தியில் இயேசுவும் சீடர்களுக்கு
அழைப்பு கொடுக்கின்றார். கிறிஸ்தவ வாழ்வுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாமும் நிபந்தனை இல்லாமல் இறை திருவுளம் நிறைவேற்ற முற்படுவோம். அதிலே மனநிறைவு காண்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த இறை வார்த்தையை வாசித்து தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி தேவனே. அன்பு தேவனே, கிறிஸ்துவின் அன்பு என்பது எவ்வளவு மென்மையான அன்பு என்று நாங்கள் உணர வேண்டும். ராஜா, உம்முடைய அன்பை விட்டு பிரிந்து அநேக மக்கள் பாவத்தின் அடிமைத்தளத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் தேவனே. அநேக வாலிப குழந்தைகள் போதைப் பொருட்களுக்கும் மற்றும் குடிப்பழக்கத்திற்கும் தங்களே அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் தேவனே. உம்முடைய அன்பை உணராமல் இவ்வுலக போக்கிலே தங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய இந்த பாவ பழக்கத்து நிமித்தம் அவர்களுடைய எதிர்காலம், அவர்களை சார்ந்த அவர்களுடைய குடும்பங்களில் ஒவ்வொருவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் உள்ளது தேவனே. உம்முடைய அன்பை ருசிக்காததால் தான் இந்த மக்கள் இப்படி போய்கொண்டிருக்கிறார்கள் ராஜா. உம்முடைய அன்பை அவர்களுக்கு காட்டும் தேவனே. உம்முடைய அன்பை உணர்ந்து உம்மை அறிந்து உம்மை பின்பற்றி வாழக்கூடிய ஞானத்தை அவர்களுக்கு கொடும் ராஜா. சாத்தானின் சகல ஆதிக்கத்தையும் கட்டுகளையும் அவர்களிடமிருந்து அவிழ்த்து போடும் தேவனே. அவர்கள் உம்முடைய அன்பை புரிந்து உம்மை பின்பற்றி உம்மை அன்பு செய்ய தேவையான அருளை கொடும் தேவனே. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல, பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள இன்றைய வாலிப சமுதாயத்தை அந்த பாவத்திலிருந்து விடுவித்து உம்முடைய அன்பை அவர்கள் ருசித்து நீரே மெய்யான தேவன் என்று உணர்ந்து நடக்க வேண்டிய கிருபையை தாரும் இயேசுவே. அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு ஒரு நல்ல வளமான எதிர்காலத்தை அமைத்து கொடும் தேவனே. மேலும் இதோ எங்களுடைய குடும்பங்களையும் நாங்கள் பணி செய்கிற இடங்களையும் அங்கு பணி செய்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. நீங்களே எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து வழி நடத்தும் இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் ஆமீன்.